பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மக்கிட்ட ஒவ்வொரு வசனத்தை கொண்டு அழகாக பேசுகிறார்ல. அந்த வசனத்தை உள்ளத்தில் ஆழமாக பதித்து கொள்ளணும், அந்த வசனத்தை நமக்கு சொந்தமாக்கி கொள்ளணும். சில வசனங்களுக்கு நம்ம கீழ்ப்படிந்து அதன்படி செயல்படணும். இன்றைக்கி என்ன சொல்கிறார் பாருங்களேன், 68:5 நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவராம், திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமாய் இருக்கிறார். திக்கற்ற பிள்ளைகள் என்றால் தகப்பன் இல்லாத பிள்ளைகள், ஃபாதர்லெஸ் சில்ட்ரன். தகப்பன் இல்லாத பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தகப்பனாய் இருக்கிறார், விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவராய் இருக்கிறார் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்படின்னா இப்போ ஆண்டவர் வந்து தன்னை தகப்பனாக வெளிப்படுத்தி நிறைய பேர் ஆறுதல் படுத்துகிறார், விதவைகளுக்கு உதவி செய்கிறார். அவர் தொடர்ந்து இது மாதிரி பிள்ளைகளை ஆதரிக்கவும் விதவைகளுக்கு உதவி செய்யவும் விரும்புகிறார். எப்படி அவர் செய்வார்னு நினைக்கிறீங்க? எப்படி ஆண்டவர் செய்வார்? திக்கற்ற பிள்ளைகளுக்கு அவர் எப்படி தகப்பனாக இருப்பார்? தகப்பன் இல்லாத பிள்ளைகளுக்கு அப்போ விதவைகளுக்கு எப்படி ஆதரவாக இருப்பார்னு, எப்படி ஆதரவு கொடுப்பார்? எதை வச்சு ஆண்டவர் அப்படியே பிரசன்னமாக ஒவ்வொரு விதவை வீட்டுக்காக போவாரா? நீங்கள் தான், உங்களை என்னை அதுக்கு தான் தெரிந்து கொண்டார். தகப்பன் இல்லாத பிள்ளைகளுக்கு நம்ம உதவி செய்யணும், விதவைகளுடைய காரியத்தை விசாரித்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி அவங்களுக்கு முடிந்த உதவி செய்யணும். அவங்களுக்கு அநியாயம் செய்யப்பட்டால் நம்ம அவங்களுக்காக நியாயத்துக்காக அவங்களுக்கு உதவி செய்யணும். அதுதான் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறாரு. எந்த திக்கற்ற பிள்ளைக்காவது நீங்கள் உதவி செய்திருக்கிறீங்களா? தகப்பன் இல்லாத எந்த பிள்ளைக்காவது நீங்கள் உதவி செய்திருக்கிறீங்களா? உங்கள் தெருவிலே இருப்பாங்க, உங்கள் கிராமத்தில் இருப்பாங்க, உங்கள் பட்டணத்தில் இருப்பாங்க, உங்கள் பக்கத்தில் உள்ள ஸ்கூலில் படிப்பாங்க தகப்பன் இல்லாத பிள்ளைகள். எங்கள் அப்பா இருந்தால் எனக்கு ஒரு சைக்கிள் வாங்கி தருவார், எங்கள் அப்பா இருந்தால் எனக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் வாங்கி தருவாங்க, எங்கள் அப்பா இருந்தால் எனக்கு இந்த மாதிரி படிப்புக்கு இது செய்வாங்கன்னு எத்தனையோ ஆசையாக இருப்பாங்க. ஆனால் விதவை தாயால் செய்ய முடியாது. நீங்கள் போய் அவங்களுக்கு உதவி செய்திருக்கிறீங்களா? செய்யலாம்ல, ஒரே ஒரு ஆளுக்கு. நீங்கள் அத்தனை பேருக்கு செய்யணும்னு சொல்லலை. தகப்பன் இல்லாத ஒரே ஒரு பிள்ளைக்கு அவங்க என்ன விருப்பமோ ஒன்று வாங்கி கொடுத்தா, அப்போ ஆண்டவர் எனக்கு தகப்பனாக இருந்து ஒருத்தர் மூலமாக உதவி செய்கிறார்னு அறிந்து கொள்ளுவாங்கல்ல. ஒரு விதவை பாதிக்கப்படுறாங்க, அவங்களுக்கு நியாயம் கிடைக்கல, நான் யார்கிட்ட போவேன், என் கனவு இருந்தால் எனக்காக செய்வாங்களேன்னு கதறுவாங்க. நீங்கள் உங்களால் முடிந்த உதவி செய்யலாம்ல, என்ன செய்யணுமா அவங்களுக்கு? அப்படியா பிள்ளைகளை ஸ்கூலில் சேர்க்கணுமா, உங்கள் பிள்ளைக்கு எது செய்யணுமா நான் பார்க்குறேன், நான் உதவி செய்கிறேன். செய்யலாம்ல, முடிந்த உதவியை. அப்போது திக்கற்ற பிள்ளைகளுக்கு விதவிகளையும் அவர் ஆதரிக்கிறார், உதவி செய்யணும். நம்ம மூலமாக தான் செய்ய முடியும். நம்ம அதை செய்கிற மாதிரி யோசித்து பாருங்கள். இப்போ எங்கள் சர்ச்சில் உள்ள விதவைகள், ரொம்ப ஆதரவற்ற விதவைகளை கண்டுபிடிச்சி மாதந்தோறும் அவங்களுக்கு ஒரு உதவித்தொகை கொடுத்து அவங்களை உற்சாகப்படுத்துகிற சபை உங்களுக்கு ஆதரவாக இருக்குது. நீங்கள் பயப்படாதங்க, நீங்கள் ஒன்றும் கலங்காதங்க. நீங்கள் உயிரோடு இருக்க நாளளவும் சபை முடிந்த அளவுக்கு உதவி செய்யணும்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. எனக்கு கணவன் இல்லாட்டாலும் யாருடைய ஆதரவு இல்லாட்ட சபை எனக்கு ஆதரவாக இருக்குது அப்படின்னு ஆதரவு. தகப்பன் இல்லாத பிள்ளைகள் இருந்தால் படிப்பு காரியத்தில் சின்ன சின்ன உதவி எங்கள் சபை மூலமாக செய்கிறோம். அப்போ அவங்களுக்கு ஆராதனைக்கு வர்றவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். இந்த சபைக்கு போனால் நம்மளை ஒரு குடும்பமாக நேசிக்கிறாங்க, பிள்ளைகளுக்கு உதவி செய்கிறாங்க. என்னை பிள்ளைகளுக்கும் எனக்கு அப்பா இல்லாத குறைய சபை மூலமாக நான் தீர்த்து கொள்ளுகிறேன், இயேசு எனக்கு தகப்பனாக இருக்கிறார், இதை நம்ம உண்டாக்கி கொடுக்கணும்ல. நீங்கள் செய்கிறீங்களா? இன்றைக்கே ஜெபம் பண்ணி ஆண்டவரே, எந்த தகப்பன் இல்லாத பிள்ளைக்கு நான் உதவி செய்யணும், எந்த விதவைக்கு நான் ஆதரவாக இருக்கணும், என்ன மாதிரி உதவிகளை செய்யணும்னு ஜெபம் பண்ணி உதவி செய்யுங்க. சரியா? நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நீர் ஆதரவும் கொடுக்கிற அற்புதமான தேவனப்பா, எங்களை சுற்றிலும் இருக்கிற இந்த தகப்பன் இல்லாத பிள்ளைகள் விதவைகளுக்கு எங்களால் முடிந்த உதவியை செய்து அவங்களுக்கு ஒரு ஆறுதலாய் ஆசீர்வாதமாக இருக்க எனக்கு உதவி செய்யும், எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.